வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயா வைகுண்டர் அவதார தின விழா மார்ச் நான்காம் தேதியாகிய நாளை நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு நாளை கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பட்ஜெட் அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மார்ச் ஐந்தாம் தேதி மாலை நடக்க உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிய டாஸ்மாக் கடைகளை அமைக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அதை மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பாக பரிசீலிக்கும் வகையில் விதிகளில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது தமிழக அரசு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக கடலோரத்தை நோக்கி நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உக்ரைனில் இருந்து மேலும் மூன்று விமானங்களில் இருபத்தைந்து தமிழக மாணவர்கள் உட்பட நானூற்றி ஐம்பது இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர் தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கலாச்சாரம் மற்றும் அரசியல் கூட்டங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை மார்ச் மூன்றாம் தேதியுடன் நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் ஐநூறு நபர்களுக்கு மிகாமல் நடத்த அனுமதிக்கப்படும் என்றும் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பது நபர்கள் நடத்த அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக மார்ச் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துபாய் செல்ல இருக்கிறார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேதாந்தா நிறுவனம் கோரிக்கை வைத்துள்ளது மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் இன்று மதுரை மாவட்டத்தில் காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை மேற்கண்ட இந்த பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடந்த ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க ஒரு நபர் ஆணையத்தை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற நான்காம் தேதி அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட இந்த மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூர் அங்காளம்மன் தேர்தி முன்னிட்டு வருகின்ற மார்ச் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் பொது தேர்வு மே ஐந்தாம் தேதி முதல் மே இருபத்தி எட்டாம் தேதி வரையும் பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு மே ஒன்பதாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மே ஆறாம் தேதி முதல் மே முப்பதாம் தேதி வரையும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிளஸ் ஒன் மாணவர்கள் தவிர அனைத்து மாணவர்களுக்கும் கடைசி வேலை நாள் மே மாதம் பதிமூன்றாம் தேதி என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான வகுப்புகள் ஜூன் பதிமூன்றாம் தேதி தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் உள்ள ஐம்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உக்ரைன் நாடு கோரிக்கை வைத்துள்ளது வீடுகளில் டியூஷன் எடுக்கும் அரசு ஆசிரியர்கள் மீது துறை ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது முழுநேர முனைவர் பட்ட மாணவர்களுக்கு ஆய்வு உதவித்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது மேலும் இதற்காக விண்ணப்பிப்பதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு தேதியானது திட்டமிட்டபடி இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் நிர்பயா திட்டத்தின் கீழ் எண்பது சதவீத சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன என்று ரயில்வே வாரிய குழு ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் பத்தாம் கட்ட தங்கப்பத்திர திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டமானது மார்ச் நான்காம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்